ஒடிசா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, பூரி ஜெகநாதர் கோவிலின் கருவூல அறையின் சாவி காணாமல் போய்விட்டது. அந்த சாவி தமிழகத்திற்கு போய்விட்டதாக சொல்கிறார்கள். அதை அனுப்பியது யார் என கேட்டிருந்தார். இதை விமர்சித்துள்ள முதல்வர் ஸ்டாலின், தமிழகத்தில் தேர்தல் முடிந்ததும் தமிழ் பற்றாளர் வேடத்தை பிரதமர் மோடி கலைத்துவிட்டார் என கூறியுள்ளார். பூரி ஜெகநாதர் கோயில் சொத்துக்களை களவாடும் திருடர்கள் போல தமிழர்கள் மீது மோடி பொய்ப்பழி சுமத்தியிருக்கிறார். அதெல்லாம் தப்பு இல்லையா, வெக்கப்படலையா, கூடி குறுக வைக்கலையா? நீ ரொம்ப பேசுற. ஆனா எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, முக ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயம் குறித்து, வி கே பாண்டியன் குறித்து மோடி பேசிட்டாரு சொல்லிட்டு ஒரு கண்டன அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஆனா தடுப்பணை கட்டுறாங்க, சிலந்தி ஆட்டில தடுப்பணை கட்டுறாங்க, இந்த பக்கம் கர்நாடகா தடுப்பணை கட்டுறாங்க, தண்ணி திறந்து விட மாட்டேன்னு சொல்றாங்க, இந்த பக்கம் ஆந்திரா தடுப்பணை கட்டுறாங்க, இது குறித்து எல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட மாட்டாரு, இது குறித்து எல்லாம் பேச மாட்டாரு அப்படின்றதும் ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அது குற்றச்சாட்டு தான். இந்தியா லைன்ஸோட மீட்டிங் வந்து இங்க சவுத் தமிழ்நாடுலாம் அதிகமான மழை இருந்தது. அப்ப பெங்களூர் போனாரு முதல்வர் ஸ்டாலின், அங்க போயிட்டு நேரடியா கேட்க வேண்டியது என்ன, கர்நாடகாக்கு தண்ணி விடுங்கன்னு, அதை பத்தி பேசவே இல்லை. அங்க என்ன போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாங்க, அப்ப எல்லாம் அம்புட்டு பேலும் பேசாம இருந்துட்டு நாளைக்கு சாவ போற கலைய போட்டு தள்ளுறது வெக்கமல்ல. உனக்கெல்லாம் இங்க அணை கட்டுறது மூலமா தமிழக விவசாயிகளுக்கு இன்னும் தண்ணி வரது கம்மியாகும். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஏய் மோடுமுட்டி பிரதர், என்ன என்ன நீங்க புத்தி மதிப்பு நாக்கு சொல்லுவீங்க, அத நான் கேக்கணும். அதானே ஏர்க்க சாகறது ஏர்க்கடா. ஐயோ அப்படி இருக்கு, நான் பேர் சவத்தி இருக்கீங்க, பேசாம சூப்பு வந்து குடிங்கடா. அது புரியுதுல, கேரளா வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க குப்பைகளை கொண்டு வந்து நம்ம எல்லையில கொட்டுறது, மருத்துவ கழிவுகள் வந்து கொண்டு வந்து குமரியில கொட்டுறது, ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரண ரணமா ஆயிரும். யாருக்கு யாருக்கோ வேணாம், வலிக்குது, அழுதுருவேன் அழுதுருவேன். அதுக்கப்புறம் அந்த எல்லை வரையறை செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் இந்த பக்கம் நவுத்திட்டே வந்து எல்லை வரையறை செய்யறது, இப்படியான நிறைய ஒரு தமிழர் விரோத அரசியலை வந்து தொடர்ச்சியாக கேரளா கவர்மெண்ட் செஞ்சுட்டே இருக்கு. கேட்டா கம்யூனிஸ்ட் அவங்க வந்து சர்வ தேச அரசியல் பேசுவாங்க, ஆனா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதான் குப்பையை கூட்டுவாங்க, தமிழ்நாட்டுல இருந்துதான் மண்ணை உடச்சி எடுத்துட்டு போவாங்க, எல்லாமே இப்படிதான் செய்வாங்களே தவிர, ஆனா பேசுறது மட்டும் சர்வதேச அரசியல் பேசுவாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன் சரசமன்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா, ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? இது குறித்து திமுக வந்து கண்ணன் தெரிவிக்காம இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கூட்டணி தர்மம் இருக்குன்ற மாதிரி அவங்க அந்த கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கணும் இல்ல, அவங்க கடைபிடிக்காத பொழுது நீங்க மட்டும் ஏன் கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கீங்க கூட்டணி தர்மத்தை? இவன் மூத்தத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. மு க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த டபுள் ஸ்டாண்ட் வந்து இப்பொழுது விமர்சனத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. சிலந்தி ஆற்று அந்த கேரளா வந்து தடுப்பணை கட்டுறாங்க இல்லையா, அதுவுமே வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியாக தமிழ்நாடு விவசாயிகள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது மு க ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க, எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா, அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. திமுக அரசின் இந்த 3 ஆண்டு கால ஆட்சி குறித்து உங்களுடைய பார்வை. நிறைய சம்பவங்கள், நிறைய காலம், அதனால வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னோம். சுருக்கமாக சொல்றதா இருந்தா எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு இல்லை. நீ ஒருத்தே கிடையாதுடா, அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தர் வேஸ்டிவே ஜீரோ. தமிழக முதலமைச்சர் பதவியேற்புக்கு முன்னாடி சொன்னது வந்து, நமக்கு வாக்களித்தவர்கள் மட்டும் இல்லாமல் வாக்களிக்காதவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அப்படின்னார். மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்தா இருக்கட்டும், இந்த 1000 ரூபாய் வந்து அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து தகுதியானவருக்குன்னு மாற்றி, நம்ம ஏற்கனவே பார்த்து சொன்ன மாதிரி அது மாதிரி பஸ்ஸு திட்டம் வந்து ரொம்ப ஒரு கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்சகர் கஜானாக்கு செலவு இழுத்து விட்டதை தவிர வேறு எதுவும் நடக்கலைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்,
பேருந்துகளை ரிப்பேர் பண்ண முடியாமல் கண்டக்டர் கீழே விழுறாரு, லேடி கீழே விழுறாங்க, வண்டி டயர் முன்னாடி தனியாக ஓடுதுன்னு எவ்ரி டே ஒரு நியூஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. எவ்ரி டே என்னங்க அது புகையா கிளம்புது? ஏமா நெச நெச நத இவ்வளவு பெரிய ஓட்ட தரலாம் தெரியுதுங்க. வண்டி போயிட்டு பஞ்சர் ஆயிடுச்சு, டிரைவர் இறங்கி போய் பார்க்க முடியும், டைம் ஆகாது, அதுக்குதான் அந்த இடத்துல ஓட்ட வச்சிருக்கோம் நாங்க. அடிப்படை தேவைகளுக்கான செலவுகளுக்கு காசே இல்லாம மாசம் வந்து கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு மேல இந்த 1000 ரூபா திட்டத்துக்கு மட்டுமே எவ்ரி மந்த் அப்படியே வந்து சப்ஜெக்டாக போகுது. அப்புறம் நம்ம இப்போ இப்போ தான் ஒரு ரீசெண்டாக நியூஸ் வந்துச்சு, மின்வாரியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 கோடி ரூபாய்க்கு மேலே நட்டத்தில் தனியாக இருக்கிறது போயிட்டுருக்கு. அரசாங்கம் அது கொடுக்க வேண்டிய காசே கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது. அப்படி எங்கே போனாலும் கடன், நபார்டு வந்து இதுக்கு மேலே கடன் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல போய் நிற்குது. ஒரு 10 லட்சம் கடனை கூட நான் திருப்பி கொடுத்துறேன். எப்படி கொடுப்பேன்? பிசினஸ் ஏதாவது பண்ணி கொடுப்பியா, வேலை பண்ணி கொடுப்பியா, ஒன்றை நம்பி எப்படிடா கொடுக்கறது? சட்டம் ஒழுங்கு கேட்க வேண்டாம், நிறைய இடங்களில் அன்றாட ஒரு பிரச்சனையாக மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு ஹாப்பி கவர்மெண்ட் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னு நான் நினைக்கல. அதனுடைய தாக்கத்தை தமிழக முதலமைச்சரே தெரிஞ்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். டேய், நம்மளை கெடுக்கிறதுக்கு வெளியூர் காரே வேணாண்டா, உள்ளூர் காரனே போதும். சரி, அடிபட்டா ஆஸ்பத்திரி போவா? அங்கிட்டு தான் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஆட்சி கலக்கிறாங்க. அக்கா தங்கச்சியா? சட்டம் ஒழுங்குலாம் சொல்லியிருந்தீங்க சார், நான் அது காலங்காலமாக சொல்றது தானே. அதானே உலக வழக்கம். அதை விட்டுவிட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரர் அந்த ஸ்பாட்ல வச்சு துவனமும் துவைச்சிருக்கீங்க நீங்க. சி, காலங்காலமா சொல்றதுதான், காலங்காலமா நடக்கிறதான், எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சுட்டு போயிட்டோம். இருந்தோம் விபச்சாரம் எப்பயுமே நடக்கும். விபச்சாரம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கலன்னு சொல்ல முடியுமா? மது போதையினால கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்ச்சி, கண்ணக்களவு, திருட்டு, வழிப்பறி இதெல்லாம் நடக்கலாம். எங்கேயாவது நடக்கலன்னு சொல்ல முடியுமா? எல்லா இடத்துல அப்போ வாங்க வீட்டுக்கு போயிருவோம். பீகாரில் வந்து கள்ளச்சாராய சாப்பி, பீகாரில் வந்து குஜராத்தோட கடுமையான மதுபானம் இருக்கான தடை இருக்குது, சரிங்களா? கடுமையான தடை. அங்கே வந்து கள்ளச்சாராய சாகுபடி நடக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை மீறின அளவு சாராயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சாராயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், நீங்கள் குஜம் பீகார் மாதிரி நடக்கல. ஆனால் மாநில அரசே மதுபானம் விற்கும்போது என்னாகும்? மது வந்தது பற்றி கூச்சம் போகும். பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் குடிச்சு போட்டு வர்றாங்க பள்ளிக்கூடத்துக்கு. இது எப்படி நடக்கும்? கவர்மெண்ட்டை விற்கும் போது நீ குடித்தா நிறையா குடிச்சிருவேன், உனக்கு நான் தான் ஊற்றுவேன் பால். ஊற்றுவா? வாய்க்குள்ள சொம்ப போட்டாதையா? குடிக்க சொன்னா கூப்பிடிக்கிறேன் பாரு. இங்கிட்டு பிடைக்கலடி, பிடைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குணக்கேசல் உள்ள போயிருவேன்.